நீ படைப்பின் காரண நீ களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே பூயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே பாத்திரம் நான் பேருக்கு தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே என்னையும் அவ்வித பாத்திரமாய் பணைந்து கொள்ளுமே இறைவனே இறைவனே இணையில் இல்லாதவனே குறை நிறைந்த என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமிழ் நாமத்தினாலே கூறி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலே இந்த செய்தியின் வழியாக உங்களை சந்திக்க ஆண்டவர் தந்த நல்ல தருணத்திற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த இந்த ஜபக்குழு இருக்கிற ஒவ்வொரு சகோதரருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்த்துதலையும் நன்றியும் நான் தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நாம் இருக்கிற தலைகளை தாழ்த்தி ஒரு விசை கண்களை மூடி வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். உம்வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வனைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வனைந்திடுமே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நல்ல நாளின் சற்று நேர தியானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 65 சங்கீதம் 2 வேத வசனம். சங்கீதம் 65:2 அது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இன்னைக்கு வாசிக்க கேட்ட இந்த வேத வசனம் நமக்கு மிகவும் அறிமுகமான ஒரு வேத வசனம். அநேக முறை நாம் இந்த வசனத்தை வாசித்திருக்கிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்க கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த மாலை நேரம் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வசனத்தின் ஊடாக நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற பலனோடு இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிற வேத புத்தகத்திற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேத புத்தகத்தை
ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு 272 நாமங்கள் உண்டாம். 272 பெயர்களிலே நம்முடைய ஆண்டவர் அழைக்கப்படுகிறார். அதில் ஒன்றுதான் ஜெபத்தை கேட்கிறவரே. வேத புத்தகத்தை கவனமாய் நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், முதல் முதல் ஆகார் தான் ஆண்டவருக்கு ஒரு அருமையான பெயரை சூட்டுகிறாள். லகாயிரோய், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒரு அருமையான பெயரை ஆகார் சூட்டுகிறார். ஆபிரகாமை பார்ப்போம் என்று சொன்னால், ஆபிரகாம் ஆண்டவருக்கு ஒரு அருமையான பெயரை சூட்டுகிறான். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி அருமையாய் பெயர் சூட்டுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவருக்கு ஒரு அருமையான பெயரை சூட்டுகிறான், ஜபத்தை கேட்கிறவரே. நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிற ஆண்டவர். எந்த இடத்திலிருந்து நாம் ஜபித்தாலும், எந்த சூழ்நிலையில் நாம் ஜபித்தாலும், எந்த நேரத்தில் நாம் ஜபித்தாலும் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்துதான் என்று அல்ல, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நின்றுதான் என்று அல்ல, அல்லது குறிப்பிட்ட நேரத்தில் என்றுதான் அல்ல, எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் ஜபித்தாலும் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார். இந்த மாலை நேரம் நீங்கள் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிற ஆண்டவர். வேத புத்தகத்தை கவனமாய் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அநேக பரிசுத்தவான்கள் ஜபித்த ஜபம் வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஜபித்த சூழ்நிலைகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் ஜபித்த இடங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவருடைய ஜபங்களை நாம் உற்று கவனிப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் எல்லாருடைய ஜபங்களையும் கேட்டு ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த மாலை நேரம் கூட வேத புத்தகத்திலிருந்து ஒரு தம்பதியர், ஒரு கணவனும் மனைவியும் ஜபித்த ஜபத்தை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த ஜபத்தை கேட்பதற்கு காரணம் என்ன என்பதை இந்த கருமையானவர்கள் இன்று நாம் சற்று தியானித்து இந்த வசனத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு தேவ சமூகத்தை நோக்கி நாம் ஜபிக்க போகிறோம். உங்கள் வேத புத்தகத்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1 நேராய் நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த லூக்கா 1 அந்த 1 இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அந்த 1 5 வசனம் தொடங்கி அருமையான அந்த தம்பதியரை குறித்த வேத வசனங்களை நான் வாசிக்க முடியும். அந்த வேத பகுதியை கொண்டுதான் இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொடுக்க போகிறேன். அந்த 1:13 சொல்லுகிறது, தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இந்த கருமையானவரை சகரியா எலிசபெத் என்று சொல்லுகிற இந்த தம்பதிகள் தேவனிடத்தில் ஒரு காரியத்துக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அந்த குழந்தை பாக்கியத்திற்காக அவர்கள் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவர்கள் ஜெபத்தை கேட்டார். தூதன் தோன்றி சொல்லுகிறான், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி இந்த சகரியா எலிசபெத் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஒரு சாதாரணமான அற்புதம் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். ஏனிலே நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அற்புதத்திற்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்துக்கு நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இந்த வேத பகுதி கவனமாய் வாசித்து பார்த்தால், இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் வேதம் சொல்லுகிறது 7 எலிசபெத் மலடியா இருந்தபடியினாலே அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்கள், ஒரு முதிர் வயது. அதே அதிகாரம் 18 வாசித்து பார்த்தால், அப்பொழுது சகரியா தேவ தூதரை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன், நான் கிழவனாக இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறார்கள். இங்கு சகரியா தன் மனைவிக்கு சொல்லுகிற போது தன்னை குறித்து சொல்லுகிறவன் சொல்லுகிறான், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாள். அதே அதிகாரம் 36 வாசித்தால், இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயது. ஆகிய இந்த 3 நாம் உற்று கவனிப்போம் என்று சொன்னால், எனக்கு அருமையான வயது சென்றவர்கள், கிழவனாய் இருக்கிறான், எனக்கு அருமையான கர்ப்பம் செத்து போய்விட்டது, இனி மருத்துவ ரீதியாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற எந்த விதமான சாத்தியம் இந்த சகரிய எலிசபெத்து கிடையாது. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்கிறார். அதனால இந்த அற்புதத்தை நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் என்று சொல்லுகிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டது
இருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஊழியக்காரனாகிய நான் இந்த மாலை நேரம் உங்களை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்லுகிறேன். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். நீ அநேக நாட்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிற ஜபங்களை ஆண்டவர் கேட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய போகிறார். சரி, இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் ஜபத்தை ஆண்டவர் கேட்பதற்கான காரணம் என்ன? ஒரு மூன்று காரணத்தை மிக வேகமாக சொல்லி இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகளுடைய ஜபம் கேட்கப்படுவதற்கான காரணம் என்ன? முதல் காரணம் ஆறாவது வசனத்தை வாசித்தால், அவர்கள் இருவரும் சகரியா எலிசபெத் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பு நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இவர்கள் ஜெபம் கேட்கப்படுவதற்கு முதல் காரணம் என்னவென்று சொன்னால், இந்த தம்பதிகள் தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒரு நீதி உள்ள வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, உண்மை நிறைந்த அந்த வாழ்க்கை, எனக்கு அருமையானவர்களே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை அவர்கள் வாழ்க்கையிலே கொண்டு வந்தது. அதுவும் வேத மலகாய்ச்சல்கள் தேவனுக்கு முன்பதாக, ஆண்டவருக்கு முன்பு இந்த தம்பதியுடைய வாழ்க்கை ஒரு தூய்மையான வாழ்க்கை, ஆண்டவருக்கு முன்பதாக வாழ்க்கை ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த தம்பதியுடைய ஜபத்தை கேட்பதற்கு முதல் காரணம் தேவனுக்கு முன்பு நீதி உள்ள வாழ்க்கை. ஒருவேளை நாம் யோசிக்கலாம், ஐயா தேவனுக்கு முன்பு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்ததுல அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது என்று சொல்லி நாம் ஒருவேளை எனக்கு மேல யோசிக்கலாம். இவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனுக்கு முன்பதாக ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், எல்லாம் சாதகமாய் இருக்கிற ஒரு சூழ்நிலை அல்ல, எல்லாம் இவர்களுக்கு பாதகமாய் இருக்கிறது. நீங்கள் வேத புத்தகத்தை கவனமாய் வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகம் மத்திய மல்கியாவின் தீர்க்க தரிசன புத்தகம், புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகம் மத்திய சுவிசேஷ புத்தகம். இந்த பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகத்திற்கும் புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகமாகிய மத்திய புத்தகத்திற்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவு தெரியுமா? 400 ஆண்டுகள். 400 ஆண்டுகள். இந்த 400 ஆண்டுகளை இருண்ட காலங்கள் என்று சொல்லுகிறார், அல்லது மௌன காலம் என்று சொல்லுகிறார். இந்த காலத்திலே ஆலயம் இருந்தது, ஆராதனைகள் கிடையாது, தீர்க்கர்கள் இருந்தார்கள், தீர்க்க தரிசனங்கள் கிடையாது. இது சரி, இது தவறு, இப்படி செய்யலாம், இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி ஜனங்களுக்கு சொல்லுகிற தீர்க்கர்கள் அன்றைக்கு கிடையாது. தீர்க்க தரிசிகள் இருந்தார்கள், தீர்க்க தரிசனம் அன்றைக்கு கிடையாது. ஆலயங்களில் பலி செலுத்தப்படாது, ஒரு இருண்ட காலமாய் அந்த காலம் இருந்தது. போதிக்கிறவர்கள் கிடையாது, போதனைகள் கிடையாது, இது சரி, இது தவறு, இதை செய்யுங்கள், செய்யக்கூடாது என்று சொல்லி போதிக்கிறவர்கள் அன்றைக்கு கிடையாது. ஒரு இருண்ட காலம், ஜனங்கள் எல்லாம் பார்த்தால் அவர்கள் மனம் போல போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், பாவத்தை தண்ணீரை போல அவர்கள் பறிய கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில்தான் இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் வாழுகிறார்கள். இவர்கள் ஏதோ ஒரு வேறு கண்டத்தில் அல்ல, அல்ல ஜனம் சஞ்சரிக்காத ஒரு இடத்தில் இவர்கள் வாழவில்லை. அந்த ஜனங்கள், எந்த ஜனங்கள்? பாவம் நிறைந்த அந்த ஜனங்கள், அக்கிரமம் நிறைந்த அந்த ஜனங்கள், கர்த்தருக்கு பயப்படாமல் துணிகரமாக பாவம் செய்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு மத்தியில் தான் இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் வாழுகிறார்கள். ஆனால் இவர்கள் அந்த மக்கள் செய்கிற பாவத்திற்கு தங்களை உடன்படுத்தாதபடிக்கு, அந்த மக்கள் செய்கிற பாவத்திற்கு அவர்கள் ஒத்து போகாதபடிக்கு, அந்த மக்கள் செய்கிற பாவத்தோட தன்னை அவர்கள் இழைத்துக் கொள்ளாதபடிக்கு ஒரு துரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை தெய்வத்துக்காக அவர்கள் வாழுகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு என்ன தெரியுமா? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு துரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் நம்மை நமக்குள் இருக்கிற பரிசுத்தம் பாவங்களின் ஜனங்களை பாதிக்கிற ஒரு பாதிப்புள்ள வாழ்க்கை வாழ கர்த்தனமை அழைக்கிறார். இவர்கள் தேவனுக்கு முன்பதாக ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்கள். இருண்ட காலத்திலே எல்லாம் சாதகம் இல்லாத ஒரு இருண்ட காலத்திலே இவர்கள் தேவனுக்கு முன்பதாக ஒரு நீதி உள்ள வாழ்க்கை இவர்கள் வாழுகிறார்கள். ஆனால் இன்னைக்கு நம்முடைய காலத்தை பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாம் இருக்கிறது. இன்னைக்கு எல்லாம் இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது, நல்ல ஆராதிக்கிற மக்கள் இருக்கிறார்கள், நல்ல போதனைகள் இருக்கிறது, தீர்க்கர்களுக்கு இன்றைக்கு பஞ்சம் கிடையாது, தீர்க்க தரிசனங்களுக்கு இன்றைக்கு பஞ்சம் கிடையாது, உபமாச கூட்டங்கள் உண்டு, காத்திருப்பு கூட்டங்கள் உண்டு, நல்ல வல்லமை முகாம்களாம் உண்டு. ஆனால் எல்லாம் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பு நீதி இருக்கிறதா? அதுதான் இன்றைக்கு ஆண்டவர்
நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இருண்ட காலத்திலே இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் தெய்வத்துக்கு முன்பு ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த காலத்திலே அவர்களுக்கு எது உறுதுணையா இருந்தது? எப்படி இவர்களால் மாத்திரம் தேவனுக்கு முன்பு ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ முடிந்தது? எல்லாரும் மனப்போல போக்களை போய் கொண்டிருக்கிறார்கள், எல்லாரும் பாவத்தை தண்ணீரை போல பருகிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவனுக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. தீர்க்கர்கள் கிடையாது, தீர்க்க தரிசனங்கள் கிடையாது, போதகர்கள் கிடையாது, போதனைகள் கிடையாது, வரிகள் கிடையாது. எல்லாரும் ஏகமாய் கெட்டு போகிற போது இவர்கள் மாத்திரம் எப்படி தெய்வத்துக்கு என்று சொல்லி ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ முடிந்தது? தேவனுக்கு முன்பு எப்படி நீதி உள்ள வாழ்க்கை வாழ முடிந்தது என்று சொன்னால், அந்த ஆறாவது வசனம் கவனமாய் நீங்கள் வாசித்து பார்த்தால் ரொம்ப அழகாய் வேதம் சொல்லுகிறது. அவர்கள் இருவரும் அந்த கணவனும் மனைவியும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் தேவனுக்கு நியமங்களின்படியும் குற்றமற்றவர் நடந்து தேவனுக்கு முன்பதாக ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் தேவனுக்கு முன்பு நீதி உள்ள வாழ்க்கை வாழ அந்த இருண்ட காலத்திலே அவர்களுக்கு உறுதுணையா இருந்தது தெரியுமா? கர்த்தரிட்ட சகல கற்பனைகள். அப்ப இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் கர்த்தருடைய கற்பனை அறிந்து வைத்திருந்தார்கள். கர்த்தரிட்ட சகல நியமங்களை அறிந்து, நியமங்கள் ஒழுங்குகள், சட்ட திட்டங்களை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அறிந்து வைத்தது மாத்திரமல்ல, அதற்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள், கீழ்ப்படுகிறார். மூன்றாவது, மனிதர்களுக்கு முன்பு ஒரு குற்றமற்ற வாழ்க்கை இல்ல, குற்றம் நிறைந்த மனிதர்களுக்கு முன்பதாக ஒரு குற்றமற்ற வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கை. இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது தெரியுமா? குற்றம் நிறைந்த இந்த சமுதாயத்திலே, அல்லது பாவம் நிறைந்த இந்த சமுதாயத்திலே, மனிதர்களுக்கு முன்பாக, பாவம் நிறைந்த அந்த மனிதர்களுக்கு முன்பதாக ஒரு தூய்மையான வாழ்க்கை, ஒரு குற்றமற்ற வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். எனக்கு அருமையான அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அப்போ தேவனுக்கு முன்பு ஒரு நீதி உள்ள வாழ்க்கை அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் நம்மால் வாழ முடியும். அப்ப இன்றைக்கு தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நானும் ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சட்ட புத்தகமாகி இந்த வேத புத்தகத்தை எனக்கு அருமையான வாசிக்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, தியானிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இன்றைக்கு நீங்களும் நானும் மாற வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அன்றைக்கு அவர்கள் கரத்துல கத்திரிட்ட கற்பனைகள் மாத்திரம்தான் இருந்தது, நியமங்கள் மாத்திரம்தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய கரத்துல முழு வேத புத்தகத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வேதம் ஒரு தனிப்பட்ட மனிதன் அல்லது குடும்பம், ஒரு சமுதாயம், ஒரு திருச்சபை, ஒரு திருமண்டலம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி சகல காரியத்தையும் போதிக்கிற எனக்கு அருமையான ஒரு அருமையான புத்தகம் தான் இந்த வேத புத்தகம். ஆனால் இன்றைக்கு இந்த வேத புத்தகத்தோடு நாம் எத்தனை மணி நேரங்கள் செலவழிக்கிறோம்? அவசரமான உலகத்தினுக்கு நின்று கொண்டிருக்கிறோம். நமக்கு இன்றைக்கு வேதத்தை வாசிப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ தேவ சமூகத்தில் போதுமான நேரங்களை செலவழிப்பதற்கோ இன்றைக்கு நேரம் பெற்று காணப்படுகிறோம். ஆனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நாம் கர்த்தரோடு கூட, கர்த்தருடைய வேதத்தோடு கூட நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இந்த வேதம் ஒரு அரிய பொக்கிஷம். சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாய் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார், அநேகம் ஆயுதம் பொன்மை வெள்ளியும் காட்டிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று அவன் அழகாய் சொல்லுகிறார். பொன்னை காட்டிலும் வெள்ளியை காட்டிலும் வேதம், கத்தரித்த வேதம் எனக்கு ஒரு அரிய பொக்கிஷம் என்று அவன் சொல்லுகிறான். அப்ப இந்த வேதத்தோடு நாம் நேரத்தை செலவழிப்பது மாத்திரமல்ல, இந்த வேதத்தை கூர்ந்து கவனித்து வாசித்து வாசிக்கிற வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த வேண்டும். வேதத்தை வைத்திருப்பதினாலேயோ, அல்லது வேதத்தை வாசிப்பதினாலேயோ, அல்லது எனக்கு கடுமையானவர்களே, வேத புத்தகத்தை என்ன கடுமையான வைத்திருப்ப நாம் ஒரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. வசனத்தின்படி வாழுகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தருடைய ஆவியான எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் என்ன தெரியுமா? எல்லாம் இருக்குது, ஆனா வசனத்தின்படி வாழுகிற ஒரு வாழ்க்கையில் அநேகர் சொல்றாங்க, ஐயா இந்த உலகத்தில் சாத்தியம் இல்ல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தியமில்லாத ஒரு காரியத்தை செய்யும்படி சொல்லுகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. நம்ம ஆண்டவர் நம்ம முடியும் என்று சொல்லுகிற காரியத்தை செய்யும்படி தோன்றுகிறவர். அப்போ எனக்கு இந்த வேத வசனத்தின்படி வாழ முடியும் என்று சொல்லி அறிந்துதான் கர்த்தர் வசனத்தின்படி வாழ நம்மை அழைக்கிறார். அப்ப வேதத்தோடு நல்ல நேரம் செலவழிக்கணும், வேதத்தை நல்ல மணிக்கணக்கா வாசிக்கணும், வாசிக்கிற வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தணும். வேதம் ஒரு அரிய பொக்கிஷம். அடிக்கடி ஆண்டவருக்கு ஒரு காரியத்துக்காக நன்றி சொல்லுவேன். இந்த வேத புத்தகம் சொந்த மொழியாகிய தாய் மொழியில ஆண்டவர் நம்ம கொடுத்ததற்கான ஆண்டவருக்கு அதிகமா நன்றி சொல்லுவேன். காரணம் தெரியுமா? இந்த கருமையானவர்கள் இன்னைக்கு எத்தனை 3600 மொழி பேசுகிற இந்த ஜனங்கள் மத்தியில ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது 750 மொழிகள்ல தான் வேதம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதா? இன்னைக்கு அநேக மொழிகள்ல வேதம் மொழிபெயர்க்கப்படல, ஆனா நம்முடைய சொந்த மொழியாகிய தாய்
வாய்மொழியில தான் முதல் முதல் முதலாய் வேதம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஒரு அருமையான சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சீகன் பால்க் என்று சொல்லுகிற ஒரு ஐய தேவ மனிதன், அவர் கடந்த 18 நூற்றாண்டில வாழ்ந்த நல்ல ஒரு தேவ மனிதன். அவர் ஜெர்மன் தேசத்திலே பிறந்தவர். அந்த தேசத்திலே 19 இளம் வாலிபனா இருக்கிற போது அவருக்கு இந்திய தேசத்தை குறித்த ஒரு பாரம், இந்தியாவிற்காக இந்திய தேசத்திற்காக அவர் ஜெபித்தார். இந்தியாவிற்கு மிஷனரியாய் புறப்பட்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்பட்டார். 19 நிரம்பின அந்த வாலிபன் தன் தகப்பிடத்துல தாயிடத்துல போய் தன் தரிசனத்தை அவர் பகிர்ந்து கொள்கிறார். அம்மா, நான் இந்திய தேசத்துக்கு போகிறேன், அங்கு போய் இந்திய மக்களுக்காக இறைப்பணி செய்யப்போவென்று சொல்கிற போது பெற்றோர் அவனை தடை பண்ணவில்லை. அன்றைக்கு ஜெர்மன் தேசத்திலிருந்து கப்பல் பிரயாணமாய் தமிழகத்துக்கு கலந்து வருகிறார். தமிழ்நாட்டிலே தஞ்சாவூர் என்று சொல்லுகிற இடத்துக்கு பக்கத்திலே தரங்கம்பாடி என்று சொல்லுகிற ஒரு இடம் உள்ளது. கடற்கரை ஓரமாய் இருக்கிற ஒரு இடம். அது தரங்கம்பாடிக்கு வருகிறார். அன்றைய அரசாங்கம், ஆங்கிலேய அரசாங்கம் அவரை கரையிறங்க அனுமதிக்கவில்லை. 4 அவர் இரவும் பகலும் அந்த கப்பலிலேயே செலவழிக்கிறார். 4 என கடுமையான அனுமதி பெற்று கரையிறங்கின உடனே இந்திய தேசத்தின் நிலைமையை பார்க்கிறார். அவருடைய கண்கள் குலமாய் மாறுகிறது. காரணம் என்ன? அறியாமை. கல்லையும் மண்ணையும் என கடுமையான தெய்வமாய் வணங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அறியாமை, ஜனங்கள் மத்தியில் அறியாமை. பெண்கள் மேலாடை அணியவில்லை. பெண்களுக்கு அன்றைக்கு கல்வி கிடையாது. உடன்கட்டை ஏறுகிற ஒரு பழக்கம். கணவன் மறித்து போவான் என்று சொன்னால் உயிரோடு இருக்கிற 70 மனைவியும் கணவனை எரிக்கிறவர்கள் சேர்த்து எரித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட உடன்கட்டை ஏறுகிற பழக்கம். இதெல்லாம் பார்த்தவுடனே உள்ள முடைய ஆரம்பித்தது. அப்ப யோசிக்கிறார், உண்மையான தெய்வம் இயேசுவை தவிர வேறு ஒருவராலும் இவர்களுக்கு விடுதலை தர முடியாது என்று சொல்லி அறிந்த இந்த சீகன் பால் கையர் எப்படியாவது இந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்தார். ஆனால் எனக்கு அருமையானவர், அவருக்கு ஜெர்மன் மொழி தெரியும், இந்த மக்களுக்கோ தமிழ் மொழி தெரிய வெறும் மொழி தெரியாது. அப்போ யோசிக்கிற, எப்படியாவது தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்க இருக்கிற ஒரு பிராமண குலத்தைச் சேர்ந்த தமிழ் மிகுந்தோல்வியோடு தமிழ் மொழி என்று கற்றுத்தருவீங்களா தமிழ் மொழி எனக்கு எழுத சொல்லி தருவையா? அந்த சிறார்கள், அந்த பச்சிலம் குழந்தைகள் என கருமையானவர்களே, சீகன் பால் விரலை பிடித்து அந்த ஈர மணலிலே என்று சொல்லி எழுதி 13 13 தமிழை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். தமிழை கற்றுக்கொண்டு இன்னைக்கு நம்முடைய கரத்தை கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தமிழ் வேதாகமத்தை அவர் மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார். இந்த வேத புத்தகம் ஒரு அரிய பொக்கிஷம். அப்படிப்பட்ட வேதத்தோட நேரத்தை செலவழிக்க வேண்டும். இந்த வேதம் நமக்கு எது சரி, எது சரியில்லை, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, சகலவற்றையும் போதிக்கிறது. முன்பதாக ஒரு நீதி உள்ள வாழ்க்கை, ஒரு உத்தமம் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை அவர் வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பது நம்முடைய வேதம். வேதத்தோடு நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டும். 2 காரியம், எனக்கு முதலாவது தேவனுக்கு முன்பு நீதி உள்ள வாழ்க்கை இவர்கள் ஜெபம் கேட்கப்படுவதற்கு உறுதுணையா இருந்தது. 2 காரணம் என்னவென்று காரியம் என்னவென்று சொன்னால், கால தாமதமானாலும் இந்த தம்பதிகள் மனம் தளர்ந்து போகவே இல்லை. எனக்கு இந்த தம்பதிகள், 2 காரணம், கால தாமதமானாலும் இவர்கள் மனம் தளர்ந்து போகவில்லை. இந்த தம்பதிகள் எத்தனை ஆண்டுகள் ஜபித்தார் என்று தெரியாது, ஆனால் பதில் வருகிற வரைக்கும் அவர்கள் ஜபித்துக் கொண்டே இருக்கிறார். அவனுக்கு என்ன, ஒரு நாள் கட்டாயம் ஜபத்து காண்டவர் பதில் தருவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் அநேக நாட்கள் சில காரியங்களுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை கணவனுக்காய் ஜபிக்கலாம், மனைவிக்காய் ஜபிக்கலாம், பெற்றோருக்காய் ஜெபிக்கலாம், வேலைக்காய் ஜெபிக்கலாம், ஒரு ப்ரமோஷனுக்காய் ஜெபிக்கலாம், ஒரு டிரான்ஸ்ஃபருக்காய் ஜெபிக்கலாம், ஒரு அப்பாயின்மென்ட்காய் நீங்க ஜெபிக்கலாம். ஐயோ, அநேக நாட்கள் அந்த காரியத்துக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறனே, ஒரு பதிலை என்னால் பார்க்க முடியவில்லை சொல்லி சோர்ந்து போய் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களை பார்த்துதான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கால தாமதமாகலாம், ஆனால் இன்றைக்கு உங்கள் ஜெபத்திற்கு பதில் வருகிறது. எந்த காரியத்துக்காக நீங்கள் மறைவிடத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்தை உபவாசம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்தை எதிர்பார்த்து காத்து
செய்வீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொண்டு வர போகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு கடந்து வர போகிறது. பரலோகத்தின் தேவனானது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய காரியங்களை தேவன் கைகூடி வர பண்ணுகிறார். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் என கடுமையானவர்களே, கால தாமதமாகலாம், ஆனா ஒரு நாள் கண்டு நிச்சயம் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஒரு பசுத்தவன் அழகாய் சொல்லுகிறார், ஜெபித்தவன் செத்தாலும் ஜெபம் சாகாதான். ஒருவன் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கலாம், ஒரு தேசத்தில் எழுப்புவதற்காக ஜெபிக்கலாம், அமெரிக்கா தேசத்துடைய மாற்றங்களுக்காக ஜெபிக்கலாம், ஒருவேளை இந்த மாற்றத்தை பார்க்காம நாம் மறித்து போகலாம், ஆனால் நம்முடைய ஜெபம் ஒரு நாள் கட்டாயம் கிரியை செய்யும், தேவன் தேசத்தை சந்திப்பார் என கடுமையானவர்களே. நீங்கள் எந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை ஆண்டவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நாலு விதமான பதில்கள் எப்போதும் உண்டு. இந்த நாலு விதமான பதில்ல ஒரு பதில் நமக்கு கட்டாயம் உண்டு. முதல் பதில் என்ன தெரியுமா? நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு உடனே பதில். சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் உடனே பதில் தருவார். ஜெபித்து முடித்து எழுந்திருப்போம், ஜெபித்து முடித்து வெளியே போவோம், ஜெபித்து முடித்து வேலைத்தர்கள் போவோம், உடனே அந்த இடத்துல அற்புதம் நடந்திருக்கும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏராளம் நடந்திருக்கலாம் இல்ல. நம்முடைய ஏதாவது இடத்துல நின்று கொண்டு இருப்போம், அவசரமா போகணும், அப்பதான் அன்றுவரை எனக்கு லிப்ட் கிடைச்ச நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். முன்பின் அறியாத யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் உடனே பதில் தருகிறார். சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் காத்திரு வெயிட் பண்ண அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு கடமை அந்த ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும், யாருக்கு எப்போ எதை கொடுக்க ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் முந்தியும் செய்கிறவர்கள் பிந்தியும் செய்கிறவர்கள் சரியான நேரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவன கருமையானவர்களே. அப்போ ஆண்டவர் காத்திருந்து சொல்லுகிறார். நமக்கு இந்த காத்திருக்கிற அளவு மாத்திரம் பிடிக்காது பாருங்களேன். நமக்கு என்ன காலையில மரத்தை வச்சு சாயந்தரம் அனுப்பிச்சனும் கனிய பறிச்சிடணும். காத்திருக்கிற அனுபவம் நமக்கு எப்படினா ஒரு கசப்பான அனுபவம். ஆனா காத்திருக்கிறது என்பது எனக்கு ஒரு இறுதி திளைக்க பண்ணலாம், ஆனா விரும்பினது ஒரு நாள் பதும் என்பதை நான் மறந்து போகக்கூடாது. ஆண்டவருக்கு நல்ல தெரியும் யாருக்கு எதை கொடுக்கணும்னு சொல்ல. இப்ப நமக்கே தெரியுது, இப்ப எனக்கு ரெண்டாவது மகனுக்கு 7 வயசு ஆகுது. அது 7 வயசு மகன்கிட்ட ஓடி வரா, என்கிட்ட வந்து கேட்கிற, அப்பா எனக்கு ஒரு ஆப்பிள் கொடுங்க அப்படின்னு சொல்லணும். நல்ல ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்து அவன் கையில கொடுத்து ஒரு ஆப்பிள் பழத்தை கொடுத்து நீ ஓடம்பு பக்கம் கட் பண்ணி சாப்பிடுன்னு சொல்லுவோம். இல்ல இல்ல இல்ல, நினைச்சு அந்த ஆப்பிள் நல்லா கழுவி அழகா கட் பண்ணி சாசல்ல வச்சு போய் உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லுவேன் இல்ல. ஆனா அதே பிள்ளைக்கு 23 வயசு ஆகுது, இப்ப வரா அப்பா எனக்கு ஒரு ஆப்பிள் கொடுங்கன்னு கேட்ட உடனே இல்ல உனக்கு பார்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, என் ஆப்பிள் கழுவி கட் பண்ணி தரேன் சொல்லுவேன், இருக்கு எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுவோம்ல. அப்ப நமக்கு தெரியுது பிள்ளைக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு சொல்லி. நமக்கே தெரியுது போது நம்முடைய பரம தகப்பனுக்கு அது தெரியாதோ இல்ல. அன்பு சகோதரா, உனக்கு எதை எது உங்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். ஏற்ற காலத்துல ஒரு காரியத்தை நீங்க அறிந்து கொள்ளணும் இல்ல. கர்த்தர் கால தாமதம் பண்ணுகிறார், நேர்த்தியான ஒன்று உங்களுக்கு கொடுக்க போகிறார். கர்த்தர் கால தாமதம் பண்ணுகிறார், கண்கள் கண்டு ஆச்சரியப்படத்தக்க ஒரு அதிசயத்தை கத்த செய்ய போகிறான். அருத்தன கருமையானவர்களே, என்னுடைய ஊழியத்தின் பாதையில் கூட நிறைய காரியங்களுக்காய் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஒன்று, ஏற்ற காலம் வரும், அந்த காலத்துக்காய் நான் காத்திருக்கிறேன். அது போல தேவசமத்தை நீ காத்திருங்க. அப்ப முதல் பதில் உடனே பதில், இரண்டாவது பதில் காத்திரு, மூன்றாவது பதில் கேட்பது ஒன்று கொடுப்பது வேறொன்று. நம்ம சில வேலை ஆண்டவரை சில காரியங்களை கேட்போம், ஆண்டவர் சில காரியங்களை மாற்றி கொடுத்து விடலாம் இல்ல. எனக்கு அருமையான நாலாவது காரியம் இல்லை என்பதுதான் பதில் இல்ல. சில ஜபங்களுக்கு ஆண்டவர் நோ நோ எப்படி சொல்லி பதில் கொடுத்துருவா இல்ல. அப்ப நல்ல நீங்க தெரிந்து கொள்ள, ஜபிக்கிற ஜபம் கண்டிப்பாய் கேட்கும், கால தாமதமாகலாம். என் அன்பு சகோதராய், நன்பு சகோதரி, மனம் தளர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் உங்கள் ஜபத்தை கேட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் செய்வார் என்பதிலே எல்லவும் சந்தேகம் கிடையாது. உங்களுடைய கத்துடைய வருகை தாமதித்து மீண்டும் ஒருமுறை நான் உங்களை சந்திப்பேன் என்று சொன்னால், என் கடுமையான இன்றைக்கு பிரசவிக்கிற வார்த்தையின் மூலமாய் கத்த ஜீவன சாட்சியை உங்களுக்கு எழுப்புவார் என்று சொல்லி நான் கிறிஸ்தேசுக்காய் விசுவாசிக்கிறேன். காரணம் தெரியுமா? அருமையான அருண் தொடர்பு கொண்ட அந்த நாளிலிருந்து செய்திக்காக பல மணி நேரம் தேவ சமூகத்திலே காத்திருந்து அன்றுவரே இந்த தொலைபேசி வழியாக மக்களுக்கு நாங்க என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருந்து உபவாசித்து ஜெபித்து தேவன் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி என்னை பாரப்படுத்தின வசனத்தை தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அப்ப ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நாலு விதமான பதில், உடனே பதில், இரண்டாவது காத்திரு, மூன்றாவது கேட்பது ஒன்று கிடைப்பது ஒன்று, நாலாவது இல்லை என்பதான் பதில். நாலு பதில் கண்டிப்பாய் ஒரு பதில் நமக்கு உண்டு என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. கடைசியை ஒரு காரியத்தை சொல்லி என்னுடைய பிரசங்கத்தை நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது சொல்லி ஜெபம் கேட்கப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கு முன்பு நீதி உள்ள வாழ்க்கை. இரண்டாவது, கால தாமதமானாலும் அந்த தம்பதிகள் மனம் திறந்து போகவில்லை. மூன்றாவது காரியம், குறைவிலும் அவர்கள் நிறைவான தேவ பணி அவர்கள் செய்கிறார்கள். இல்ல வசனம் 9 நீங்கள் வாசித்து பார்ப்பினடி சொன்னால், ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவர்கள் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுவதற்கு சீட்டை அவர்கள் பெற்றார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சகரிய எலிசபெத் ஜெபம் கேட்கப்படல. அநேக நாட்கள், அநேக மாதங்கள், அநேக வருடங்கள் ஜெபிக்கிறாங்க, இவங்க ஜெபம் கேட்கப்படல. எனக்கு ஒரு நாள் ஆசாரிய ஊழியம் செய்கிற அந்த முறைமையின்படி ஊழியம் செய்கிற அழைப்பு இவளுக்கு வருகிறது. இல்ல இந்த யூத ஆசாரிய வகுப்பு
முறைமையின்படி 24 பகுப்புகளாக இந்த ஆசாரிகள் பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்க 1:4 24 அதிகாரத்தை நீங்க வாஸ்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க இந்த ஆசாரியோட பகுப்பு முறை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு வகுப்பு தான் அபியாவினுடைய ஆசாரிய வகுப்பு. அந்த வழி மரபுல தான் இந்த சகரிய அணிச்சுக்கிறான் வருகிறான். இது பாருங்க, அநேக ஆசாரியில் இருந்தபடினாலே அவங்க சீட்டு போடுவாங்க. யார் தெரியல சீட்டு விழுகுதோ அவங்க போய் ஆலயத்தை நினைச்சுவாங்க, பணிச்சுவாங்க. ஆலயத்தில் அவங்க செய்கிற பணி என்ன தெரியுமா? பரிசுத்த ஸ்தலத்துல தூபம் காட்டுவதுதான் இந்த ஆசாரியருடைய வேலை. காலையும் மாலையும் அவங்க நினைச்சுவாங்க, தூபம் காட்டுவாங்க. இது இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், அநேக ஆசாரியர்கள் இருக்கிறபடியினாலே எனக்கடமையில ஒரு ஆசாரியனுக்கு அந்த தூபம் காட்டுகிற வேலை வாழ்க்கையில ஒரு முறை தான் கிடைக்குமா? அதுலயும் பாத்தீங்கன்னா 1-2 weeks, 2 வாரம் தான் அந்த இறைப்பணி அவர்கள் நினைச்சிய முடியும், செய்ய முடியும். சிலருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமலே மறித்து போனவர்களும் உண்டு என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. அப்ப நல்ல கவனி, இப்படிப்பட்ட ஒரு கனமான அழைப்பு சகரியாவுக்கு நேராய் வருகிறது. அப்ப சகரி யோசித்திருக்கலாம், இல்ல இவ்வளவு நாள் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே ஜெபத்து கேட்கலையே, எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்கலையே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யலையே, நான் அவருக்கு ஊழியம் செய்யணும், நான் அவருக்கு போய் இறைப்பணி செய்யணும் யோசிக்கல. இல்ல எலிசபெத்தா சகரியாவை பார்த்து, ஐயா இவ்வளவு நாள் ஜெபம்னோ, ஆண்டவனுடைய ஜெபத்தை கேட்கலையே, நமக்கு ஒரு குழந்தையை கொடுக்கலையே, எதுக்கு நீங்க அவருக்கு ஊழியம் செய்ய போகணும், நமக்கே ஒரு அற்புதம் செய்யாத தெய்வத்துக்கு நாம இறைப்பணி செய்யணும் அப்படின்னு எலிசபெத் சொல்லல. எனக்கு அருமையா ரெண்டு பேரும் சம்மதத்தோடு கூட அவர் இறைப்பணி செய்யும்படி போகிறான். நல்லா நீ கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த ஆசாரிய ஊழிய மரமின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுறதுக்கு சீட்டை பெற்று எனக்கு தூபம் காட்டுகிற அந்த வேலையில தான் தேவ தூதர் அங்கே நினைச்சுக்கிறான் தோன்றுகிறான். தூதன் தோன்றிச்சு, சகரியா பயப்படாதப்பா, இவ்வளவு வாழ்க்கையில குறை இருந்தால் எனக்கு பணிச்சு வந்திருக்கிறையே, இல்ல இத்தனை ஆண்டுகள் தேவை சந்திக்கப்படாமல் இருந்தாலும் முறுமுறுக்காமல் என்னுடைய பணி ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறையே, நீ பயப்படாத, உன் ஜபம் கேட்கப்பட்டுச்சுப்பா, நான் உனக்கு ஒரு பிள்ளை தருவேன் சொல்லி எனக்கு எங்கு அவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். இல்ல நல்ல கவனிக்கணும், தூபம் காட்டுகிற அந்த வேலையில ஆண்டவருக்காக அவன் இருக்கிற இடத்துல ஊழியம் செய்கிற போது, ஆண்டவருக்காக இறைப்பணி செய்ய தன்னை அர்ப்பணிக்கிற போது, தன்னுடைய இழப்புல, தன்னுடைய ஏமாற்றத்துல, தன்னுடைய தோல்வியில ஆண்டவருக்காக அவன் ஊழியம் செய்ய தன்னை அர்ப்பணித்த போதுதான் அங்கு தூதன் தோன்றுகிறான். அழகான வார்த்தையை சொல்லுகிறான், பயப்படாத சகரியா, பயப்படாத, உன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சியா, அழகாமே ஒரு பிள்ளையை நீ பெற்றெடுக்க போற, ஒரு தீர்க்க தரிசி உனக்கு உண்டாக போறான்னு சொல்லி அருமையான வார்த்தை அங்கு வெளிப்படுகிறது. சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஆண்டவருக்கு பணி செய்ய வேண்டும், இறைப்பணி செய்யும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒரே ஒரு நடந்த உண்மை சம்பவத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி என்னுடைய பிரசங்கத்தை நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு பத்திரிகையில வாசித்த, ஒரு ஆவிக்குரிய புத்தகத்தில வாசித்த ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திலே 3 நாட்கள் நற்செய்தி கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அதிலே பிரசங்கிக்கும்படி ஒரு தேவனுடைய மனிதன் அழைக்கப்பட்டிருந்தார். 3 நாட்கள் மாலை இந்த கடற்கரை ஓரமாய் அந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. திரளான ஜனங்கள் அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றார்கள். அந்த 3 நாளும் ஆண்டவருக்கான ஏதாவது செய்ய உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் அந்த செய்தியுடைய கருப்பொருளாக இருந்தது. ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக கொடு, ஆண்டவருக்காக உன் தாளந்துகள், ஆண்டவருக்காக உன் திறமைகள், ஆண்டவருக்காக உன் பணம் பயன்படுத்தப்படட்டும். ஏதாவது ஒரு வகையில நீ ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய என்று சொல்லுகிற அந்த மையப்பொருளை மையமாக வைத்து கர்த்தருடைய வார்த்தை 3 நாள் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. கடைசி நாள் கூட்டம் நிறைவு பகுதிக்கு நேராய் வந்தது. இதற்கிடமேல இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த அந்த தேவ மனிதன் அந்த கூட்ட கூடியிருக்க மக்களை பார்த்து சொன்னா, பண்டிகையுடைய கடைசி நாள் இன்னும் கொஞ்ச நேரத்து இந்த கூட்டம் முடிவடைய போகிறது. நான் சொந்த தேசத்துக்கு நான் திரும்பி போக போகிறேன், நீங்க சொந்த பட்டணத்துக்கு நீங்க திரும்பி போக போறீங்க, ஒரே ஒரு தீர்மானத்தை நம்ம தலைத்து விட்டு கடந்து போகலாமா என்று சொல்லி அந்த பிரசங்கியார் கூடியிருந்த அந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களை பார்த்து கேட்டான். அப்ப ஜனங்கள் எல்லாம் ஜனங்கள் எல்லாரும் அவளோட பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அவர் சொன்னாரு, வாடுகிற ஒரே ஒரு வாழ்க்கை, அதை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க யாரேனும் இங்க உண்டா? ஒரு வாழ்க்கை இயேசுக்கு கொடுப்பீங்களா? நீங்க இருக்கிற இடங்கள்ல, நீங்க வேலை செய்யற தலங்கள்ல, குடியிருக்கிற பகுதிகளில், கிராமங்கள்ல, பட்டணங்கள், நகரங்கள்ல ஊழியம் செய்ய உங்களை அர்ப்பணிப்பீங்களா? உங்களால இயந்த ஊழியத்தை நீங்க செய்யுங்க, அர்ப்பணிக்க ஆட்கள் உண்டா? அவர் அறைகோல் விடுக்கிறார். திரளான ஜனங்கள் மத்தியில நிசப்தமான ஒரு அமைதி நிலவுகிறது. மறுபடியும் அழைப்பு கொடுத்த போது 100 கணக்கான ஜனங்கள் கைவேர்த்தினார்கள். இந்த விசேஷம் என்ன தெரியுமா? அந்த கூட்டத்திற்கு ஒரு முடமான மனிதன் கடந்து போயிருந்தான். அவனுக்கு 2 கைகள் கிடையாது, சாரி 2 கால்கள் கிடையாது. கைகளால் தான் அவன் தவழ்ந்து தவழ்ந்து நடந்து போகக்கூடிய ஒரு மனிதன் அந்த கூட்டத்தை அவன் கடந்து போயிருக்கிறான். உள்ளத்துல ஒரு பெரிய பாரம், இயேசுவின் அறிவிக்கணுமே, இயேசுவின் அப்புறதுக்கு அறிவிக்கணுமே, நான் அறிந்து கொண்டு உன்னதமான தெய்வத்தை நான் பிறருக்கு அறிவிக்கணுமே. உள்ளத்துல பெரிய பாரம் அவனுக்கு. எல்லாரும் கை தூக்கி தீர்மானம் பண்றாங்க, நாங்க இயேசுக்கு எங்க வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களால எந்த ஊழியத்தை செய்யறோம் சொல்லி எல்லாம் அர்ப்பணிக்கிறாங்க. அர்ப்பணிக்கிற ஜனங்களை பார்த்தா ஆரோக்கியமானவர்கள், நல்ல கரங்களை உடையவர்கள், நல்ல கால்களை உடையவர்கள், நல்ல திறமசாலிகள், நல்ல படித்தவர்கள். நம்மிடமான மனுஷன் யோசிக்கிறான், நமக்கு நடக்க காலே கிடையாது, போதுமான படிப்பறிவு இல்லையே, இயேசுக்காக என்ன செய்ய போகிறேன்,
யோசித்துக் கொண்டிருக்கிறது மறுபக்கம் உள்ளத்துல பாவம் ஏதாவது ஏசப்பாவுக்கா செய்யணும். எல்லாரும் கை வைத்திருக்கிற போதே நம்முடமான மனிதனும் கைகளை உயர்த்தினான். அந்த கூட்டத்தில் பிரசங்க சொல்ல சொல்லி இவனும் சொன்னான், என்னுடைய வாழ்க்கையை சூக்கரன் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னால் எந்த ஊழியத்தை தெய்வத்துக்கு நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரோடு கடன் பொறுத்தனை பண்ணினான். கூட்டம் முடிந்தது, வீட்டுக்கு அவன் திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். நடப்பதற்கு கால்கள் கிடையாது, கைகள் நான் நடந்து கொண்டு வருகிற போது உள்ளத்துல ஒரு பெரிய கேள்வி, இயேசுக்கு ஏதாவது செய்யணும் செய்யணும் செய்யணும். அதுக்கடி மேல கடந்து வரும்போது அவனுடைய கக்கத்துல பைபிள் இருக்கிறது, கடந்து வந்து கொண்டே இருக்கிறான். சின்ன பெட்டி கடையை பாக்குறாங்க, சோடா பாட்டில் நிறைய இருக்குது, ஒரு பணம் கொடுத்து சோடா பாட்டில வாங்குறான். சோடாவை குடிச்சிட்டு பைபிளை திறந்து இந்த பைபிள் இருந்து ஒரு பக்கத்தை கிழித்து அந்த பாட்டிலுக்குள்ள வச்சு இந்த பாட்டில் நல்லா சீல் பண்ணி அங்க அமர்ந்த இடத்துல இருந்து இந்த பாட்டில் விட்டு கடற்கரை ஓரம் பாருங்க, இந்த பாட்டில் போய் கடல்ல விழுந்துச்சு, வீட்டுக்கு போயிட்டான். கொஞ்ச நாள் ஆனது, அந்த பட்டணத்துல மறுபடியும் ஒரு 3 நாட்கள் கூட்டம் நடைபெற்றது. ஒரு தேவடைய மனிதன் பிரசங்கம் மறுபடியும் அழைக்கப்பட்டிருந்தார். அந்த கூட்டத்துக்கு முடமான மனுஷனு கடந்து போயிருக்கிறான். அப்போது பிரசங்கியார் சொன்னார், நான் ஒரு குறிப்பிட்ட தீவுல இருந்து வருகிறேன், எங்க தீவுல இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்க வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. எங்க தீவுல லட்சக்கணக்கான ஜனங்கள் உண்டு, அந்த ஜனங்கள்லாம் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு பெரிய ஒரு வாய்ப்பு ஆண்டவர்களுக்கு தந்தார். எந்த பிரசங்கியாரும் வரல, எந்த மிஸ்டரியும் வரல, எங்களுக்கு சுவிசேஷம் வந்த விதமே ரொம்ப வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. உடனே 2 மீனவர்கள் மீன் பிடிக்கும்படி கடலுக்கு போனாங்க. அப்படி போறப்போ பார்த்தா ஒரு பாட்டில் ஓரமா கிடைச்சு, சீல் பண்ணி இருந்துச்சு. யோசிக்கிற என்ன இப்படி பாட்டில் சீல் பண்ணி கிடைக்குது, உள்ள பேப்பர் இருக்குது என்னன்னு சொல்லி எடுத்துக்கொண்டு வந்து படிக்க தெரிந்த மனிதத்துல கொடுத்தாங்க. அந்த படிக்க தெரிந்த மனிதன் பாட்டில பிரிச்சு பார்த்துட்டு உள்ள இருக்கிற அந்த பேப்பர் எடுத்து பார்த்தாரு, பைபிள், பைபிளோட ஒரு பேப்பர். அப்ப யோசி அந்த மீனவர் கேட்கறது, என்னையா இது அப்படின்னு சொல்றாரு, பைபிள்யா. சரி, என்னதான் எழுதிருக்கதுல எனக்கு கருமையிலே அந்த முடமான மனிதன் எடுத்து கிழித்து வைத்த பகுதி தெரியுமா? யோவானதின சுவிசேஷ புத்தகம் 3 அதிகாரம் அந்த 14 வசனம் அடங்கின பகுதி. தன்னுடைய ஒரே பேரன குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருடைய இவ்வளவாள் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த வசனம் அடங்கின அந்த பகுதி தான் கிழித்து வைக்கப்பட்டிருந்தது. உடனே மீனவர் கேட்கிறாங்க, யார் தந்த, யாருக்கு தந்தா, யார் அன்பு கூர்ந்தா? ஒண்ணுமே எங்களுக்கு புரியலையே. படித்த மனிதன் சொன்னா, கொஞ்சம் பொறுங்க, நான் பட்டணத்துக்கு போறப்போ உங்களுக்கு நல்ல முழு வேதாகமத்தை வாங்கி கொண்டு வருகிறேன். வந்தவர் வேதாகமத்தை வாங்கி கொண்டு வந்த மனிதன் அந்த வேதாகமத்தை அந்த மீனவர்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார். கிடைக்கிற எல்லா ஓய்வு நேரங்களில் மீனவர்கள் ஓடி வருவார்கள், இதை போதனை கேட்பார்கள். அவர் போதித்துக் கொண்டு வருகிற போதே சிலுவை பாடுகள் வந்தது, இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்கள் வந்தது. ஒரு குற்றமும் அறியாதவர் மனுக்குலத்தின் பாவத்துக்காக தன் உயிரை கொடுத்திருக்கிறார். நியாயமாய் தண்டிக்கப்பட வேண்டிய ஆட்கள் நீங்களும் நானும் தான். சிலுவை மரணத்திலே அடிக்கப்பட வேண்டிய ஆட்கள் நீங்களும் நானும் தான். நாம செய்த பாவத்திற்காக பதிலானாய், பதிலானா இயேசு தன்னையே சிலுவையிலே ஒப்பு அடிக்கும்படி ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறேன். அந்த சம்பவங்களை சொல்லுகிற போது மீனவர்கள் ஊகிச்சு எழுதார்கள், ஐயோ எனக்காக ஒரு தெய்வம் அடிக்கப்பட்டாரா, என்னுடைய பாவங்களுக்கு என்னுடைய அக்கிரமங்களுக்காக ஒரு சிலுவையில் அறையப்பட்டாரா, அந்த தெய்வத்தை என் வாழ்க்கையிலே நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள், இனி எங்களுடைய குல தெய்வம் இயேசுதான் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் தீர்மானிக்க ஆரம்பித்தார்கள். அந்த முழு கிராமமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது. எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற முடமான மனுஷன் யோசிக்கிற, ஐயோ விட்டறிஞ்ச பாட்டில் எங்க இருந்து பாட்டில இருக்கக்கூடாதா? கூட்டம் முடிஞ்சதை வேக வேகமாக கையில் நடந்து மேடைக்கு போறான். பிரசங்கியாரை பார்த்து கூப்பிடறா, ஐயா ஒரு நிமிஷம், கீழே இறங்கி வருகிறார். அவரை பார்த்து கேட்கிறா, பாட்டில் ஒரு 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 அடி இருந்திருக்குமா? அந்த பாட்டில மஞ்சக்கல டேப் போட்டு சுத்தி இருந்துச்சா? ஆமா ஆமா ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? இப்ப இந்த முடமான மனுஷன் சொன்னா, அந்த பாட்டில விட்டறிஞ்ச பாவியை நான் தான் ஐயா, நான் தான் அந்த பாட்டில விட்டறிஞ்சேன். ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் இயேசுவை அறிவிக்க அர்ப்பணித்து அறிவிக்க வழி தெரியல, இவ்வளவு பெரிய கிரியை நடத்திருக்கும் என்று சொல்லி நான் நினைத்து பார்க்க விழிச்சு ஓ என்று சொல்லுதான். இந்த ஊழியக்காரன் அந்த முடமான மனுஷனை கட்டிப்பிடித்து மாறி மாறி உத்தம் செய்தான், தம்பி நீ மாத்திரம் அந்த பாட்டில விட்டறிகிறேன் சொன்னா இந்த உண்மை தெய்வத்தை நான் அறிந்திருக்க முடியாதே, இந்த பரிசுத்தரை அறிந்திருக்க முடியாதே, ஐயோ எங்கள் நித்தியத்தை கிராம மக்கள் நரகத்தின செலவழித்திருப்பார்கள் சொல்லி மாறி 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 அந்த முடமான மனிதனை இந்த ஊழியக்கார முத்தம் எடுகிறார். நம்முடமான மனிதன் தேம்பி தேம்பி அழுகிறான். அப்போ இந்த ஊழியக்காரர் கேட்கிறார், தம்பி நல்ல காரியம் தானே செஞ்சப்பா, நீ செஞ்ச ஒரு காரியத்துல ஒரு தீமையா ஆண்டவர் அறிந்து கொண்டுச்சுப்பா, ஏன் மறுபடியும் அழுகிற? அப்ப அந்த நம்முடமான மனுஷன் சொன்னா, ஐயா பெட்டி கடையில் நிறைய சோடா பாட்டு இருக்குது, என் பைபிள் நிறைய பக்கங்கள் இருக்குது, ஒருவேளை ஒரு சோடா பாட்டிலுக்கு ஒரு பக்கத்தை கிழிச்சு வச்சு நான் கடல்ல எரிஞ்சிருந்தா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஏன் இந்த உலகமே இயேசுவை அறிந்திருக்குமே என்று சொல்லி இந்த கருமை அழுகிறேன் என்று சொன்னார். ரெண்டு கை இல்ல, ரெண்டு கால் இல்ல, கையில் நடக்கிற மனுஷன் படிப்பு இல்ல, ஞானம் இல்ல, அத ஒரு தீவாண்டவருக்கு சொந்தமாக்கிட்டான். என் அன்பு சகோதரா, ஆண்டவர் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறா, நல்ல திறமைகள், நல்ல படிப்பு, நல்ல
கல்வி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல கரங்கள் கால்கள் உண்டு. எத்தனை ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு நம் ஆதாயமாக்கி இருக்கிறோம். இன்னும் ஒரு முறை கூட இயேசுவை கேள்விப்பட்டிராத ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வாழுகிற ஒரு பெரிய உலகத்தில் தான் இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நம்ம மேல் விழுந்த கடமை என்பதை நாம் ஒரு நாளும் அறிந்து போகக்கூடாது. தம்பதியர் ஜெபம் கேட்கப்பட மூன்றாவது காரணம், இந்த வாழ்க்கையில குறை இருந்த போதும் இந்த குறைவின்மத்தில் ஆண்டவர்களுக்கு அவர் செய்த ஊழியம். அப்ப இந்த சகரியா எலிசபெத் தம்பதியருடைய ஜெபம் கேட்கப்பட மூன்று காரணம், ஒன்று முன்பு தேவனுக்கு முன்பு நீதி உள்ள வாழ்க்கை, இரண்டாவது கால தாமதமானாலும் மனம் தளர்ந்து போகாத தம்பதிகள், மூன்றாவது குறைவிலும் விரைவான தெய்வ பணி. இருக்கிற தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஒரு விசைவானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமில தேவனை நாம் நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் முழங்கால் படிகிடலாம். ஆண்டவர் சமூகத்தை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு தேவனுக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது? தேவனுக்கு முன்பு என்னுடைய வாழ்க்கை ஒரு நீதி உள்ள வாழ்க்கையா இருக்கிறதா, அல்லது ஆண்டவர் சுத்திகரிக்கப்பட வேண்டிய பகுதிகள் ஜீவித்தில் உண்டு என்று சொன்னார். உம்முடைய பார்வைக்கு முன்பதாக, மனிதனுடைய பார்வைக்கு முன்பதாக என் வாழ்க்கை தூய்மள்ளதாய் மாற்றும் ஆண்டவரே. இரண்டாவது, மனம் திறந்து போய் வந்திருக்கிற அன்பு சகோதரா, உங்களை பார்த்ததன் ஆண்டவர் சொல்ல சோர்ந்து போகாதே, உன் ஜபம் கேட்கப்படுகிறது சோர்ந்து போகாதே. மூன்றாவது, என்னால் என்ற ஊழியத்தை நான் செய்வாண்டவரே, என்னால் முடிஞ்ச ஊழியத்தை என்னுடைய வசதி, என்னுடைய திறமை, என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய சந்தர்ப்பம், என்னுடைய நேரத்துக்கு ஏற்ப ஏதாவது ஊழியத்தை தெய்வத்துக்கு நான் செய்வாண்டவர. ஊழியம் செய்கிற வாய்ப்பு இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு உண்டு. உலகத்தை விட்டு கலந்து போகப்படுத்த ஊழியம் செய்கிற வாய்ப்புகள் நமக்கு கிடையாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த நல்ல வாய்ப்பை நாம் பயன்படுத்துவோம். எந்த தேசத்தில் இருக்கலாம், எந்த மாநிலத்தில் இருக்கலாம், எந்த பட்டணத்தில் இருக்கலாம், எந்த கிராமத்தில் இருக்கலாம், இருக்கிற இடத்தை சுவிசேஷம் மயமாக்கப்படும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். உங்களுக்காக நன்றி பேசுகிறேன் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே. இந்த நல்ல மாலை நேரத்துக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலே இந்த செய்தியின் வழியாக நாங்கள் ஒருவரவர் சந்திக்க தேவனுக்கு பாராட்டின கிருபைக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறவையா. அன்றுவரே நீ ஜபத்தை கேட்கிறவரப்பா, அன்றுவரே ஜபம் கேட்கப்படுவதற்கு அன்றுவரே ஒரு நீதி உள்ள வாழ்க்கைகளுக்கு தாங்க, மனம் தளர்ந்து போகாமல் அன்றுவரை சோர்ந்து போகாமல் காத்திருக்கிற அனுபவத்தைகளுக்கு தாங்க, குறைவில் நிறைவான தேவ பணிச்சைகளுக்கு உதவி செய்யுங்க அன்றுவரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக தேவ சமூகத்தில் இப்பொழுது தேவனுடைய ஊழியக்கரை கடந்து வருகிறேன் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் ஒவ்வொரு இல்லத்துக்குள்ளும் இப்போ தேவனுடைய பிரசன்னம் கடந்து வருவதாக அன்றுவரே. ஏசப்பா, யார் யார் என்னென்ன தேவையோடு நின்று கொண்டிருக்கிறார்களோ அந்த தேவைகள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக அன்றுவரே. ஏசப்பா, அந்த பாஸ்டர் சின்ன ஜெபக்குறிப்புக்காய் ஜெபிக்கிற அன்றுவரே, ஏனைய சகோதர சின்ன ஜெபக்குறிப்புக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொருவர் ஜெபக்குறிப்புக்கத்தை நிறைவேற்றுவீராக. நசரினாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற சரீரத்திலே இப்பொழுது தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. சகல வியாதிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தர் கடிந்து கொள்ளுமாறாக என்று ஜெபிக்கிறேன். சுகமளிக்கிற வல்லமை சரீரத்தில் இறங்குவதாக அன்றுவரே. அந்தவர் அநேக நாட்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறாங்களே, ஐயோ என் ஜபத்துக்கு பதில் வரலேற்று சோர்ந்து போயிருக்கிறாங்களே, இப்பொழுது நசரேன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய ஊழியக்கான ஜபிக்கிறேன் அப்பா. ஐயா, பயப்படாது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னீரே. தேவன் அனுப்பின வசனம் ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாதப்பா. தேவன் அனுப்பின காரியத்தை செய்து முடித்து நான் திரும்ப வந்தவா. யார் யார் என்னென்ன ஜப குறிப்பை தேவ சமூகத்தை வைத்து ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்நிய கண்கள் அல்ல, இவர்கள் சொந்த கண்கள் காணே அற்புதத்தை செய்தாலே அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தேவன் கட்டளிடுவீராக. வேலை ஸ்தலங்களில் கத்தருடைய இருக்கட்டும் அன்றுவரே. எரிச்சல் பொறாமை வன்க நாவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பிறந்த நாள் திருமணம் நிறுவுகிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்தருளுவீராக, ஆசீர்வதித்தருளுவீராக. தேங்க்யூலாட், உமக்கு நன்றி. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவதற்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகிறத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவீரா. எதிர்பார்த்து இருக்கிற காரியங்களை தேவன் கொண்டு வரப்போகிற நல்ல முடிவுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனானது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய காரியங்களை கைக்குடி வர பண்ணி ஜீவனுள்ள சாட்சியை எழுப்பப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி உடைய கரத்தில் கொடுக்க பொறுப்படும் துதி கன மகிமை உமக்கு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. அடைகள் யாவும் நீக்கி என்னை நம்மை போல் மாற்றிடுமே.
உடைத்து என்னை உந்தனங்கே உடைமை ஆக்கிடுமே. மேய்ப்பனே மந்தையை காப்பவனே, மார்க்கம் அகன்ற என்னையுமே தன்னோக்கி பார்த்திடுமே. பார்த்திடுமே, கண்ணோக்கி பார்த்திடுமே.